வணக்கம் நேயர்களே, வாஸ்துக்கும் ஆயுளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? ஒரு மனிதன் நீண்ட ஆயுள் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் என்ன குறை இருந்தால் ஆயுள் பங்கம் ஆகும்? சரியான கேள்வி பாருங்க. ஜோதிட கேள்வியே வாஸ்து கேள்வியாக அமைச்சிருக்காங்க. இதை நான் சொல்கிறேன், இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் கவனித்து எழுதி கொள்ளுங்கள். பாருங்கள், நீண்ட ஆயுள் என்று சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ஜோசியத்தையும் கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க. ஏனென்றால் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவருடைய ஜாதகம், ஜாதகம் என்று சொல்லும் பொழுது அட் த டைம் ஆஃப் பர்த் பிளானட்டரி கண்டிஷன், நாம் பொறுக்கும் பொழுது ஆகாயத்தில் இருக்கின்ற கிரகத்தின் நிலைமை எப்படி இருக்கோ அப்படி தான் நம்மளுடைய ஆயுளும் இருக்குங்க. அதனால் நாம் வாழும் வீட்டில் இருக்கின்ற தோஷத்தை சரியாக்கிவிட்டால் கண்டிப்பாக நம்ம சுகமாகவும் நீண்ட ஆயுளில் வாழலாம். என்ன ஃபஸ்ட்டு வந்து தோஷத்தை பார்க்கலாம், என்ன இருந்தால் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்குது அது எப்படி சரி செய்கிறது என்று பார்க்கலாம். பாருங்கள், ஆயுள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் எந்த திசை வீட்டில் வாழ்கிறீங்க அது அப்புறம் சப்ஜெக்ட். ஆனால் ஒரு வீட்டின் வடகிழக்கு சரி இல்லை என்றால் அந்த வீட்டில் நோய் இருக்கும். வடகிழக்கு மூடி இருந்தால், மூடி இருந்தான்னா அந்த வீட்டின் வடகிழக்கில் இருட்டு அதிகமாக இருக்குது. சில மேற்கு வீட்டில் பார்க்கும் பொழுது அக்கம் பக்கம் வீடு கட்டியிருப்பாங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது லாஸ்ட்டு டெட் எண்டு வந்து வடகிழக்கு, அது மூடி இருந்து அந்த இடத்துல இருட்டு இருக்கும். அந்த வீட்டில் நோய் இருக்கும், பயம் இருக்கும், ஆயுள் பங்கம் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். அதே போல் நீங்கள் மேற்கு வீடு அல்லது தெற்கு வீட்டில் இருந்தால், ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், தெற்கு வீட்டில் வாழ்ந்தீர்கள் ஆனால் எப்பொழுதுமே தண்ணி இல்லாமல் நிலைமை இருக்கும் பொழுது தண்ணீரை பிடித்து வைத்தாலும் கிணறு அல்லது போரிங் அமைத்தாலும் தெற்கு திசையில் இருக்கக்கூடாது. கவனிங்க, அப்படியே எழுதுங்க. என்னது? தெற்கு திசையில் தண்ணீர் இருக்கக்கூடாது. தென்கிழக்கு இருந்தாலும் சரி, அல்லது தெற்கு மத்திய பகுதி இருந்தாலும் சரி, அல்லது தென் மேற்கு இருந்தாலும் சரி, அந்த வீட்டு மேற்கு வீடாக இருந்தால் தென்மேற்கில் சமையல் அறைக்கு கீழே தண்ணி, அல்லது தண்ணீருக்கு மேலே சமையல் அறை இருந்தால் அந்த வீட்டில் ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்கும். தெற்கு மத்திய பகுதியில் இருந்தால் உங்கள் மகனுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கும். தென்மேற்கில் தண்ணீர் தொட்டி இருந்தால் எல்லோருக்கும் பிரச்சனை கொடுக்கும், கிட்னி லிவர் எல்லா ப்ராப்ளமெல்லாம் வந்து சேரும். அதே நேரத்தில் மகனுடைய ஆயுளுக்கே பிரச்சனை இருக்கும். அதனால் நீண்ட ஆயுள் வாழ்வது என்று சொல்லும் பொழுது நீங்கள் எந்த ஊர் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் வீட்டுக்கு தெற்கு பகுதியில் பூமிக்கு அடியில் தண்ணீர் தொட்டி, போரிங், செப்டிக் டேங்க், கிணறு இருக்கக்கூடாது. அதே போல் நீங்கள் விவசாயியாக இருந்தால் நீங்கள் விவசாயம் பண்ணும் இடத்தில் நீங்கள் ஒரு குடிசையே கட்டுறீங்கன்னா அந்த குடிசைக்கு பக்கத்தில் கால்வாய் இருக்கக்கூடாது, கிணறு இருக்கக்கூடாது. அது வந்து வடக்கில் இருக்கலாம் அல்லது கிழக்கில் இருக்கலாம், தெற்கில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அதை மாற்றணுங்க. அதே போல் இப்போ தண்ணியை பார்த்தோம். இப்போது வீட்டுடைய என்ட்ரி, ஒரு வீட்டுக்கு வடகிழக்கு துண்டிக்கப்பட்டால், கட்டாக இருந்தால்,
அந்த வீட்டில் தெற்கு பாகத்தில் தண்ணீர் தொட்டி இருந்தால், தண்ணீர் தொட்டி என்று சொல்லும் பொழுது வீட்டுக்கு மேலே கிடையாதுங்க, வீட்டுக்கு கீழே பூமிக்கு அடியில், பூமிக்கு அடியில் கிணறு, போரிங்கு, செப்டிக் டேங்க் அந்த மாதிரி இருந்தால் அந்த வீட்டில் உயிர் ஆபத்து அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு வடகிழக்கில் படிக்கட்டு இருந்து தென்கிழக்கில் தண்ணீர் தொட்டி இருந்தால் அதுவும் உயிருக்கு ஆபத்து கொடுக்கும், ஹார்ட் அட்டாக் திடீர்னு இருந்து வரும். என்ன செய்தால், நான் பல இதெல்லாம் சொல்லலாம், ரெண்டவர் வரைக்கும் சொல்லலாம் இதை, ஆனால் என்ன செய்தால் நம்ம நீண்ட ஆயுளை வாழலாம். ஃபஸ்ட்டுங்க, வீட்டுக்கு வடகிழக்கில் படிக்கட்டை கட்டாதீர்கள். இரண்டாவது, வீட்டுக்கு பூமியில் கிரவுண்ட் ஃப்ளோரில், லோ ஃப்ளோரில், அதாவது வீட்டில் நுழையும் பொழுது கீழேயே தென்கிழக்கு, தெற்கு பகுதி, தெற்கு மத்தியம், தென்மேற்கில் தண்ணீர் தொட்டி, கிணறு, போரிங் இருந்தால் அதை நீக்கி விடுங்கள், ஆயில் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் வடக்கில் தலை வைத்து படுக்காதீர்கள், ஆயில் நல்லா இருக்கும். வீட்டில் எப்பொழுதுமே வடகிழக்கில் டாய்லெட், கழுவுநீர் அறை இருக்கக்கூடாது, வீட்டின் வடகிழக்கு சுத்தமாக இருக்க வேண்டும். வீட்டின் தேவையில்லாத பாரத்தை வடகிழக்கில், அம்மிக்கல், ருபரக்கல், தேவையில்லாத வாட்டர் டைஸு அது இது, கிராமத்தில் இருக்கும் பொழுது மரச்செடிகளை வெட்டி அதெல்லாமே எடுத்தாந்து போட்டுடுவீங்க, கட்டைகள் அந்த மாதிரியெல்லாம் போட்டிங்கன்னா அந்த வீட்டில் ஆயில் பங்கம் ஆகும், நோய் அதிகமாக இருக்கும், இருக்கக்கூடாது. வீட்டின் மதிய பகுதியில் போரிங் கிணறு இருக்கக்கூடாது. படிக்கட்டுக்கு கீழே, படிக்கட்டு எந்த திசையில் இருக்குது அது அப்புறம், படிக்கட்டு கீழே நீங்கள் கழுவுநீர் அறை அல்லது குளிக்கும் அறை வைத்தீர்களானால் உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் சரும நோய், ஸ்கின் டிசீஸ் அதிகமாக இருக்கும். நீண்ட ஆயுள் வாழ்வதற்காக, வாஸ்துவில் இருக்கின்ற தோஷம் நீங்குவதற்காக நீங்கள் எல்லோரும் பகவான் சிவனை கும்பிட வேண்டும். பகவான் சிவனை கும்பிடும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லோரும் கேட்பார்கள், ஐயா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த தோஷத்தை நீக்கிடலாம், நீக்கிடலாம், அதுக்காக முயற்சி செய்து இருக்கின்ற தோஷத்தை நீங்கள் எல்லோரும் நீங்கி சுகமாக வாழ வேண்டும். அதுக்காக நான் மகேஸ்வர்மா தெய்வ பிரார்த்தனை செய்கிறேன், நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.